ஹாய், வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். நான் உங்கள் சப்ரி தேசமகை சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில், மார்க்கெட்டில், பொதுமக்கள் நடந்து போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா, விதவிதமான அந்த மணலில் டங் டங்னு அடிச்சுட்டு இந்த கள்ளப்பருப்பு பொறிச்சு விற்பாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டு சைடு ஒரு அழகான ஹிந்திக்கார பையன் தான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கள்ளப்பருப்பு தான் விற்க போகிறான் அப்படின்னு பார்த்தா, அப்படின்னா கள்ளப்பருப்பு இல்லைங்க, அது வந்து நம்ம மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து மணலில் அழகாக ஃப்ரை பண்ணி சூப்பராக நம்ம கொடுத்தான். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அழகாக மண்ணில் ஒரு சூடு மணலில் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தான். சரி, ஓகே, இது இதோட விலை வந்து வெறும் 10 ரூபா தான். ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எனக்கே மனசு வரல. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் ரோட்டில் போகிறதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனால் இதே நம்ம தேட்டரில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் வாங்குவோம். இதே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மாலுக்கு போனோம்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு விதவிதமாக இருக்கும், அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த 10 ரூபா கொடுத்து இந்த பையன்ட்ட வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரல. இருந்தாலும் நம்மளை தேடி வந்து தான் நமக்கும் ஒரு வீடியோ கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் வேண்டாம், இதை தனியாக எனக்காண்டி ஃப்ரை பண்ணி நான் தனியாக கண்ணை நேராக பார்த்து நான் வாங்கினேன். இப்படியும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, எனக்கும் இதே மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம பின்னாடி வந்து பேசிக்குவோம். ஆனால் சூப்பருங்க, இவனோட திறமைக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து தனக்கான ஒரு தொழில் அப்படிங்கிறத வந்து அவன் சூப்பராக வச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பையனுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, ஒரு தொழில் அப்படிங்கிறத வந்து எப்பயுமே கையில் இருந்துச்சு அப்படின்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சப்ரி. என்ஜாய் பண்ணுங்கள்.